தருமபுரி கல்லூரியில் பொருளாதார துறையின் சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு இந்த கருத்தரங்கை வரலாற்றிலே இல்லாமல் முதல் கருத்தரங்கு இந்த பன்னாட்டு கருத்தரங்கு. இந்த பன்னாட்டு கருத்தரங்கு என்பது இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி ஆய்வு. இந்த கருத்தரங்கிற்கு முதல் டெக்னிக்கல் செஷனுக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களும், இரண்டாவது செக்ஷனுக்கு பேராசிரியர் அவினாசிலிங்கம் அரசு கலக்கலூரிலிருந்து பேராசிரியர் கோட்டைவீரன் சார் அவர்களும், இந்த கருத்தரங்கிற்கு இறுதி நிகழ்வாக சிவகுமார் அவர்களும் மற்றும் துறை சார்பாக நடத்தி முடிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர்களுக்கும் நம்முடைய துறைத்தலைவர்களுக்கும் துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கு வருகை புரிந்த பேராசிரியர் பல துறையிலிருந்து வந்த பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு சார் வந்து பேசினாங்க, நாட்டு எப்படி வளர்ச்சி அடையுது, பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற்ற அடைஞ்சிருக்குது, எந்த நிலைமையில இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே எதனால இருக்கிறாங்க, நாட்டு வளர்ச்சி அடையுதா அடையலையா, அதைய பற்றி பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, நம்ம நாட்டு வளர்ச்சி அடையிறதுக்கு அதிகமாக உழைப்பு, வேலை அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்புறம் சில இந்த சார் இன்னும் ரெண்டு மூணு சார் வந்தாங்க, அவங்க வந்துட்டு சொல்கிற கருத்து என்னென்னா, பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா வேலை வாய்ப்பும் கல்வி திறன் அதிகரிக்கணும். அதிகரித்த மாநிலம் என்னென்னா கல்வி திறன்களை கேரளாவில் தான் அதிக பேர் கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. மக்கள் தொகையினால உணவு பற்றாக்குறைகள் ஏற்படுது, அதிக பற்றி சொன்னாங்க. மக்கள் தொகை வளர்ச்சினால என்னென்ன பிரச்சனைக்கு, என்னென்ன வேலை வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்படுது, உணவு இல்லாத நிலை ஏற்படுது, வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய பேர் அதனால வாழ்கிறாங்க. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்குனால வறுமை கோட்டுக்குலாம் அவங்க தேவையை அவங்களால பூர்த்தி செய்யறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஆசிரியர் எச்ஓடி பேர் ரேவதி, எங்கள் சார் இந்த கலையரங்கத்துக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் ரேவதி மேமும் சாரும் மட்டும்தான் காரணம். இந்த பன்னாட்டு வாணிபத்தை பற்றி பேசுறதுக்கு கருத்தங்கிறதுக்கு எங்கள் சாரும் எங்கள் மேமும் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் வந்து எல்லா சாருங்களும் கூட்டிகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ பண்ணதும் எங்கள் சாரும் எங்கள் மேமுக்கு தான் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. மாணவ சார்பாக நான் என் சார்பாகவும் சாருக்கும் மேமுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேர் முகில்வர்மா, நான் ராமர்பூர்லேருந்து வரேன். நாங்கள் தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செஞ்சோம். அது வந்து எங்களுடைய ஹெச்ஓடி மேம் ரேவதி மேம் அவர்களும் இது வீட்டுக்குமார் சார் அவர்களும் அரேஞ்ச் பண்ணது தான். எல்லாமே ஸ்ரீலங்கா கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து அமிர்தலிங்கம் டாக்டர் அமிர்தலிங்கம் ஐயாவும் வந்து பேராசிரியர் வந்து இது சிறப்புரையாற்றினார். மற்றும் அவினாசியிலிருந்து அவினாசி ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து கோட்டைவீரன் ஐயா அவர்களும், மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து சிவகுமார் ஐயா அவர்களும் வந்து சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த உரையாற்றல் மூலமாக எங்களுக்கு நிறைய கருத்து நிறைய கிடைச்சிது, நிறைய பயனடைஞ்சோம். மேலும் இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய பேராசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.